வணக்கம். கதவு மீடியாவின் செய்திகளுடன் நான் கீர்த்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். பொதுமக்கள் இரத்த தானம் செய்வதில் கூடுதல் கவனம் செலுத்துமாறு தேசிய இரத்த மாற்று நிலையம் கோரிக்கை. காணாமல் போனோர் தொடர்பான பிரச்சனையை பொது மன்னிப்பு ஒன்றை கேட்பதாலும் வழங்குவதாலுமே முடிவுக்கு கொண்டு வர முடியும். பிரிவின கல்வி பிரிவின் உதவி பணிப்பாளர் தெரிவிப்பு. தென்னாப்பிரிக்காவில் தற்போது வேகமாக பரவி வரும் தொட்டின் C1.2 மாறுபாடு சில முன்னே விவகாரங்களால் உருவானது. பேராசிரியர் சன்ன ஜெயசுமன தெரிவிப்பு. நாட்டில் அமலில் உள்ள பயண கட்டுப்பாடுகளை நீக்குவதோடு சுற்றுலாத்துறையின் மர்மலட்சியம் அறிவியல் முறையின் அடிப்படையில் இருக்க வேண்டும். பேராசிரியர் நீலிகா மாலவிகே தெரிவிப்பு. வெள்வெட்டித்துறை நகரசபை தலைவர் தெரிவு நாளைய தினம் நகரசபை மண்டபத்தில் நடத்தப்படும். வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் அறிவிப்பு. வேலைக்காக வெளிநாடுகளுக்கு செல்ல இருக்கும் இலங்கை தொழிலாளர்களுக்கு அந்தந்த நாடுகளுக்கு பொருத்தமான தடுப்பூசிகளை வழங்கும் திட்டம் மீண்டும் ஆரம்பம். இதுவரையில் தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளாதவர்கள் ஏதேனும் ஒரு தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளுமாறு ராஜாங்க அமைச்சர் விசேட வைத்தியர் சுதர்சினி பெர்னாண்டோ பிள்ளை தெரிவிப்பு. மாகாண சபை தேர்தல் நடத்தப்படாதமைக்கு அனைத்து கட்சிகளும் மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும். ஐக்கிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் முபாராக் தெரிவிப்பு. யாழ்ப்பாணத்தில் ராணுவத்தினரால் பொது சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் குடும்பநல உத்தியோகஸ்தர்களுக்கு உதவித்தொகை வழங்கி வைப்பு. எதிர்வரும் வாரங்களில் நாளொன்றுக்கு 10,000 தொற்றாளர்கள் இனங்காணப்படுவார்கள். அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலையை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் இரத்த தானம் செய்வதில் கூடுதல் கவனம் செலுத்துமாறு தேசிய இரத்த மாற்று நிலையம் கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பில் தேசிய இரத்த மாற்று நிலையத்தின் பணிப்பாளர் வைத்தியர் லக்ஷ்மண் எதிரிசிங்க மேலும் தெரிவிக்கையில், புற்றுநோய், தலசீமியா, இயோகோமியா போன்ற நோயாளர்களும், திடீர் விபத்துக்களால் பலத்த காயமடைந்தவர்கள், அவசர சத்திர சிகிச்சைக்காக பரிந்துரைக்கப்பட்ட நோயாளர்கள் மற்றும் பிரசவத்திற்காக உள்ள தாய்மார்களுக்கும் தேவையான இரத்தத்தை குறையின்றி வழங்குவதற்கு இரத்தம் சேகரிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு மாதமும் சுமார் 1,000 கற்பனை தாய்மார்களின் பிரசவத்திற்கு இரத்தம் தேவைப்படுவதனால் இரத்தத்தின் தேவையை முன்கூட்டியே தயார் நிலையில் வைக்க வேண்டும். நாடளாவிய ரீதியில் 87 இரத்த சேகரிப்பு நிலையங்கள் காணப்படுகின்றன. எனவே தேசிய இரத்த மாற்று நிலையத்திற்கு தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டு இரத்த தானம் செய்வதற்கான திகதி மற்றும் நேரத்தை முன்பதிவு செய்வதன் மூலம் இரத்த தானம் செய்வதற்கு ஒன்றிணையுமாறும் அவர் கோரியுள்ளார். காணாமல் போனோர் தொடர்பான பிரச்சனையை பொது மன்னிப்பு ஒன்றை கேட்பதாலும் வழங்குவதாலுமே முடிவுக்கு கொண்டு வர முடியும் என கல்வி அமைச்சின் பிரிவின கல்வி பிரிவின் உதவி பணிப்பாளர் வன கரவில கொட்டுவ தமதிலக தேரர் தெரிவித்துள்ளார். பிரச்சினை முடிவு பெற்று 12 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் இன்னும் காணாமல் போனோர் தொடர்பான பிரச்சினை தீர்க்கப்படாது இருப்பது எமது நாடு உள்நாட்டிலும் சர்வதேசத்திலும் முன் செல்ல முடியாமல் இருப்பதற்கு காரணமாக உள்ளது. சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லிம்கள் என எல்லா தரப்பினரும் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு இறுதி சான்றிதழ், நஷ்ட ஈடு மட்டும் போதாது. பொது மன்னிப்பு ஒன்றை கேட்பதாலும் வழங்குவதாலுமே இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர முடியும். சர்வதேச ரீதியில் அவ்வாறே இது மாதிரியான பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்காவில் தற்போது வேகமாக பரவி வரும் தொற்றின் C1.2 என அடையாளம் காணப்பட்டுள்ள மாறுபாடு சில முன்னே விவகாரங்களால் உருவானது என்று சோதனைகள் வெளிப்படுத்தியுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜெயசுமன இதனை தெரிவித்துள்ளார். மருத்துவ நிபுணர்களின் கூற்றுப்படி தென்னாப்பிரிக்காவில் பரவத் தொடங்கியுள்ள உலக சுகாதார அமைப்பினால் பெயரிடப்படாத தற்போதைய மாறுபாடு சீனா, நியூசிலாந்து, சுவிட்சர்லாந்து, இங்கிலாந்து, போர்த்துக்கல், காங்கோ மற்றும் மொரிஷியஸ் போன்ற நாடுகளிலும் பரவத் தொடங்கியுள்ளது. தற்போதைய மாறுபாடு மனித உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை சமாளிக்க வல்லது என்று பல மருத்துவ வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். எவ்வாறாயினும் இந்த மாறுபாடு நாட்டிற்குள் நுழைவதை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை அரசாங்கம் ஏற்கனவே எடுத்துள்ளது. சர்வதேச தொடரில் விளையாடுவதற்காக இலங்கை வந்துள்ள தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணியின் PCR சோதனைகள் ஸ்ரீ ஜெயவத்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஒரு குழுவினால் நடத்தப்பட்டுள்ளது. அனைவரும் எதிர்மறையான முடிவுகளை அளித்துள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். நாட்டில் அமலில் உள்ள பயணத்தடை கட்டுப்பாடுகளை நீக்குவதோடு சுற்றுலாத்துறையின் மர்மலட்சியம் அறிவியல் முறையின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஒவ்வாமை நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் உயிரணு உயிரியல் பிரிவு பேராசிரியர் நீலிகா மாலவிகே தெரிவித்துள்ளார். இது குறித்து தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டுள்ள அவர், தற்போதுள்ள கட்டுப்பாடுகளை நீக்கிய பிறகு நாம் சுற்றுலா தொழிலை தொடங்க வேண்டும். இவை அனைத்தும் அறிவியல் பின்னணியுடன் செயற்பட வேண்டும். அனைத்து வரம்புகளும் நீக்கப்படும் போது அது ஒரு அறிவியல் முறையின்படி செயற்பட வேண்டும். ஏனென்றால் நாம் மீண்டும் கடுமையான நடவடிக்கை எடுக்க தேவையில்லை. மனித உயிர்கள் மற்றும் உலக பொருளாதாரத்தில் நோய் தொற்று பெரும் தாக்கம் செலுத்தியுள்ளது. நாங்கள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் முதலீடு செய்ய விரும்புகின்றோம். ஏனெனில் இந்த எதிர்பாராத அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள நாம் நன்கு தயாராக இருக்க வேண்டும் என அவர் மேலும் கூறியுள்ளார். நெல் பறிமுதல் என்ற போர்வையில் அரசாங்கம் முன்னெடுக்கும் செயற்பாடுகள் வடகிழக்கு தமிழர்களின் பொருளாதாரத்தினை அளிப்பதற்கான நடவடிக்கை என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த ரா சாணக்கியன், சில தினங்களுக்கு முன்னர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நெல் வைத்திருக்கும் இடங்களை நுகர்வோர் அதிகார சபையினர் சீல் வைப்பது தொடர்பில் நான் கூறியிருந்தேன். இன்று அது விவசாயிகளை பாரியளவில் பாதிக்கும் வகையில் வந்துள்ளது.
மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிகளவான மக்கள் விவசாயத்தினை நம்பி வாழும் மக்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தினை பொறுத்தவரையில் ஒரு ஏக்கரில் 50 to 60 மூடை வரையான நெல் பெற்றுக் கொள்ள முடியும் நிலை உள்ளது. ஒரு விவசாயி 10 acre விவசாயம் செய்தால் 500 மூடைகள் வரும். சில வேளைகளில் அண்ணன் தம்பிகள் இணைந்து 100 acre செய்தால் 1000 மூடை வரும். அரசியல் விலையினை அரசாங்கம் குறைக்க வேண்டுமானால் லட்சக்கணக்கான நெல் மூடைகளை பதுக்கி வைத்துள்ள மில் உரிமையாளர்கள் இருக்கின்றார்கள். அவர்களின் நெல்லை பறிமுதல் செய்யுங்கள். அதனை விடுத்து வருடக்கணக்காக படிப்படியாக முன்னேறி வந்த அப்பாவி விவசாயிகளின் நெல்லை பறிக்கின்றீர்கள் என்றால் அது எந்த வகையில் நியாயம்? இந்த செயற்பாடு வடகிழக்கில் வாழும் தமிழ் மக்களின் பொருளாதாரத்தினை அளிக்கும் ஒரு நடவடிக்கையாகவே நான் பார்க்கின்றேன். விவசாயிகள் சேமித்து வைத்துள்ள நெல்லை விற்பனை செய்து கோடிக்கணக்கில் சம்பாதிக்கப் போவதில்லை. அவர்கள் பரம்பரை பரம்பரையாக செய்து வந்த தொழில் விவசாயிகள் விதை நெல்லுக்காக வைத்திருந்த நெல்லை கூட பறித்துக் கொண்டு செல்கின்றார்கள் என்றால் இது எந்த வகையில் நியாயமானது எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். வல்வெட்டித்துறை நகரசபை தலைவர் தெரிவு நாளைய தினம் நகரசபை மண்டபத்தில் சுகாதார நடைமுறைகளுக்கு உட்பட்டு நடத்தப்படும் என்று வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளரினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. வல்வெட்டித்துறை நகரசபை தலைவர் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர் கோணலிங்கம் கருணானந்தராசா அண்மையில் நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். அதனால் ஏற்பட்ட வெற்றிடத்துக்கே புதிய தலைவரை தெரிவு செய்வதற்கான அமர்வு நாளை வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் மன்றில் டி ரஞ்சன் தலைமையில் இடம்பெறவுள்ளது. வல்வெட்டித்துறை நகரசபையில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு 7 ஆசனங்களை கொண்டுள்ளது. சுயேட்சை குழு 4 ஆசனங்களையும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் இபிடிபி என்பன தலா 2 ஆசனங்களையும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தமிழர் விடுதலை கூட்டணி என்பன தலா 1 ஆசனத்தையும் கொண்டுள்ளன. அங்கு அறுதி பெரும்பான்மை பெற கூட்டமைப்புக்கு 2 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை. இந்நிலையில் சுயேட்சை குழு இம்முறை தமது சார்பில் ஒருவரை முன்மொழியலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனினும் இந்த 3 தரப்புகளும் இணைந்தாலும் கூட 7 ஆசனங்களை தான் தக்க வைத்துக் கொள்ள முடியும். வேலைக்காக வெளிநாடுகளுக்கு செல்ல இருக்கும் இலங்கை தொழிலாளர்களுக்கு அந்தந்த நாடுகளுக்கு பொருத்தமான தடுப்பூசிகளை வழங்கும் திட்டம் மீண்டும் ஆரம்பமாகியது. இதற்கான படிவம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு தொழிலுக்காக செல்வோர் பணியகத்திற்கு செலுத்த வேண்டிய முழுத்தொகையையும் செலுத்தி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் முன்பதிவு செய்ய வேண்டும். இந்த தடுப்பூசி நடவடிக்கைகள் நாராயண்பட்டியில் உள்ள இராணுவ வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்படுகின்றது. அதற்காக ஒரு குறிப்பிட்ட திகதி மற்றும் நேரம் குறுந்தகவல் மூலம் அறிவிக்கப்படும். இதுவரையிலும் 30,000-க்கும் மேற்பட்டோர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் 12,000-க்கும் மேற்பட்டோருக்கு பொருத்தமான தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளன. இதுவரையில் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளாதவர்கள் ஏதேனும் ஒரு தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளுமாறு ராஜாங்க அமைச்சர் விசேட வைத்தியர் சுதர்ஷினி பெர்னாண்டோ பிள்ளை தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு கட்டான பகுதியில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த வகையான தடுப்பூசி என்று பார்த்து கொண்டிருக்காமல் அருகிலுள்ள தடுப்பூசி செலுத்தல் மையத்திற்கு சென்று ஏதேனும் ஒரு தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள வேண்டும். புதிய வகை நோய் தடுப்பு மிக வேகமாக பரவுவதால் வீட்டிலிருந்து வெளியேறுபவர்கள் மக்கள் கூடியிருந்தால் அந்த இடத்தில் தேநீர் இருந்தவோ அல்லது தண்ணீர் இருந்தவோ முகக்கவசத்தை அகற்ற வேண்டாம் எனவும் இராஜாங்க அமைச்சரான விசேட வைத்தியர் சுதர்ஷினி பெர்னாண்டோ பிள்ளை வலியுறுத்தியுள்ளார். மாகாண சபை தேர்தல் நடத்தப்படாதமைக்கு கடந்த ஆட்சியில் அங்கம் வகித்த தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என ஐக்கிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மௌலவி முபாராக் அப்துல் மஜீத் தெரிவித்துள்ளார். கடந்த அரசாங்கத்தில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு மற்றும் முஸ்லிம் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் சேர்ந்து இந்த மாகாண சபையினை இல்லாமல் ஆக்குவதற்காகவும் அல்லது தேர்தலை நடத்தாமல் இருப்பதற்காகவும் செய்த சதி காரணமாகத்தான் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படாமல் உள்ளதை நாம் அறிவோம். அந்த வகையில் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டுமாயின் நாடாளுமன்றத்தில் மீண்டும் அதற்கான கட்டளை பிறப்பிக்கப்பட வேண்டும் என்ற சூழல் இருக்கின்றது. இந்த நிலையில் மாகாண சபை தேர்தலை நடத்துங்கள் அல்லது தொற்று முடிவடைந்ததும் தேர்தலை நடத்துங்கள் என மக்களை ஏமாற்ற தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு முனையக்கூடாது. மாகாண சபை தேர்தல் நடத்தப்படாதமைக்கு நாங்கள் தான் காரணம் என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினர் உட்பட அந்த ஆட்சியில் பங்கெடுத்த அனைத்து கட்சிகளும் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் இராணுவத்தினரால் பொது சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் குடும்பநல உத்தியோகத்தர்களுக்கு உதவித்தொகை வழங்க வைக்கப்பட்டுள்ளது. யாழ் மாவட்ட இராணுவ கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் ஜெகத் கொடித்துவக்குவின் வழிகாட்டுதலின் கீழ் தற்போதைய இடர்காலத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் சேவையாற்றி வரும் பொது சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் குடும்பநல உத்தியோகத்தர்களை கௌரவிக்கும் முகமாக தியாகி அறக்கொடை நிதியத்தின் இயக்குநர் வாமதேவன் தியாகேந்திரன் நிதி பங்களிப்பில் குறித்த உதவித்தொகை வழங்கி வைக்கப்பட்டது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் கடமையாற்றும் 84 பொது சுகாதார பரிசோதகர்கள் 176 குடும்பநல உத்தியோகத்தர்களுக்கு இந்த உதவித்தொகை வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. குறித்த நிகழ்வில் யாழ் மாவட்ட இராணுவ கட்டளை தளபதி தியாகி அறக்கொடை நிதியத்தின் இயக்குநர் கலந்து கொண்டு உதவித்தொகையினை வழங்கி வைத்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள இறுக்கமற்ற ஊரடங்கு நடைமுறையால் எதிர்வரும் வாரங்களில் 4-1 தொற்றாளர்கள் இனங்காணப்படுவார்கள் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரித்துள்ளது. இது தொடர்பில் அச்சங்கத்தின் மத்திய குழு உறுப்பினர் மருத்துவர் வாசன் ரட்னசிங்கம் கருத்து தெரிவிக்கையில் தற்போதைய நடைமுறைகளால் 1 மாதத்திற்கு 10,000 இழப்புகள் ஏற்படக்கூடிய சாத்தியம் உள்ளது. தெற்காசியாவில் இலங்கை இழப்பு வீதத்தில் முன்னிலை
நிலையில் உள்ளது. இலங்கை எச்சரிக்கை நிலை 4 பயணித்துக் கொண்டிருக்கின்றது. எச்சரிக்கை நிலை 4 என்பது முழு இலங்கையும் சிவப்பு வலயமாகியுள்ளது என்பதை காட்டுகின்றது. தொற்று சமூக பரவலை அடைந்திருக்கும் எச்சரிக்கை நிலை 4 அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட வேண்டும். ஆனால் இப்போது அத்தியாவசிய தேவை என்ற பெயரில் அனைவரும் நடமாடிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த முடக்கத்தால் எந்த பயனும் கிடைக்காது என்று தெரிவித்தார். யாழ்ப்பாண விமான நிலையம் விஸ்தரிக்கப்பட்ட போது விமான நிலையத்துக்காக புறப்பட்ட தனியார் காணிகளுக்கான இழப்பீட்டை தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினால் பெற்றுக் கொடுக்க முடியவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி சுரேன் ராகவன் குற்றம் சாட்டினார். 1950 தொடக்கம் 1960 கால பகுதியில் விமான நிலையத்திற்காக சுமார் 349 ஏக்கர் காணிகள் சுவீகரிக்கப்பட்டன. இதனால் காணிகளை இழந்த சுமார் 716 பேரில் 215 பேருக்கு மட்டுமே இழப்பீடுகள் கிடைக்கப்பெற்றதாக அறிய கிடைத்தது. 1984 ஆண்டு விசேட வர்த்தமானி மூலம் விமான நிலையத்திற்கான 2 கட்ட அபிவிருத்தி பணிகளுக்காக பொதுமக்களின் சுமார் 64 ஏக்கர் காணிகள் சுவீகரிக்கப்பட்டன. இந்நிலையில் சுமார் 397 பேரின் பெயர்கள் இழப்பீட்டுக்காக உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் இழப்பீடுகள் வழங்கப்படவில்லை. தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினரின் ஆசியுடன் முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சியில் விமான நிலையத்தை விஸ்தரிக்க ஆரம்பிக்கப்பட்ட போது கூட்டமைப்பினர் நினைத்திருந்தால் காணிகளை இழந்த மக்களுக்கு இழப்பீட்டை பெற்றுக் கொடுத்திருக்க முடியும். ஆனால் அவர்கள் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.